எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு வேலை வாய்ப்பை பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்பு ICAR இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் யூனிட்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த டீடைல்ஸ் இப்ப பார்த்துடலாம். ஐசிஏஆரோட ஹெட்குவார்டர்ஸில் டெக்னீஷியன் T1 போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய டேட் எதுன்னு பார்த்தோன்னா 18 December 2021 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தோன்னா 10 January 2022. இதில் லாஸ்ட் டேட் அண்ட் டைமிங் என்னன்னு பார்த்தோன்னா 10 January 2022 11:55 PM. அதோடு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டையும் முடிச்சிருக்கணும், உங்கள் அப்ளிகேஷனையும் முடிச்சிருந்துருக்கணும். இது டேட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 25 January 5 February 2022 நடந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் தான் நடக்க போகுது இந்த எக்ஸாம். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இதில் மொத்த வேகன்சி எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்னா 641 வேகன்சிஸ் இருக்குது. இதில் எக்ஸ்சர்விஸ்மேனுக்கு 8 போஸ்டிங்ஸ் ரிசர்வ் ஆயிருக்கு. ரிசர்வேஷன் ஃபார் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸில் 6 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எதுன்னு பார்த்தோன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆயிருந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 12th பாஸ் ஆயிருந்தாலே போதும் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தால் நீங்கள் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட், அதாவது ஃபைனல் மார்க் ஷீட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் வெரிஃபிகேஷன் போது. அதே மாதிரி நீங்கள் 12th தான் பாஸ் பண்ணியிருக்கீங்கனாலும் உங்களோட ஃபைனல் மார்க் ஷீட் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு மினிமமாக 18 இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ரிசர்வேஷன்ஸ் கிளைம் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அதுக்கான சர்டிஃபிகேட்டை இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமோட ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் கேண்டிடேட், ஓபிசி கேண்டிடேட், EWSக்கு 700 rupees எக்ஸாம் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 300, மொத்தமாக 1000 rupees பே பண்ணணும். நீங்கள் விமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், எக்ஸ்சர்விஸ்மேன், பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ், இதில் எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் 300 rupees நீங்கள் பே பண்ணணும். இதில் மெயினான விஷயம் என்ன நோட் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு விமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் 300 rupees பே பண்ணி எழுதிடலாம். இந்த எக்ஸாமில் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதாவது 0.25 marks ரெடியூஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒரு ராங் ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா https://www.iari.res.in/ இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், இந்த எந்த பிளேஸில் வேணாலும் நீங்கள் போய் இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு மொத்தம் 4 பார்ட் இருக்க போது. ஜென்ரல் நாலேஜ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 25 marks கொடுத்துருக்காங்க. மொத்தம் 100 marks இந்த எக்ஸாம் எழுத போகிறோம். இந்த எக்ஸாமோட டோட்டல் டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.5 hours. இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.25 நெகட்டிவ் மார்க் கொடுக்க போகிறாங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆனாலே போதும், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் வைப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிறவங்களாக இருந்தால் தாராளமாக இங்கிலீஷில் எழுதிக்கலாம். இதோட சிலபஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜுக்கு உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் எதுலேருந்து வரும்னா நெய்பரிங் கண்ட்ரீஸ் பற்றி வந்திருக்கும், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஜியோக்ரஃபி, எக்கனாமிக் சயின்ஸ், ஜென்ரல் பாலிசி அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச், இது எல்லாத்தையும் பற்றி ஜென்ரல் நாலேஜில் க்வெஸ்சன் வரும். அப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் மெட்ரிக் லெவல் க்வெஸ்சன்ஸ் தான் வரப்போகுது. நம்பர் சிஸ்டம், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னோமெட்ரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட்ஸ். அதுக்கப்புறம் சயின்ஸ் க்வெஸ்சன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இதுவும் மெட்ரிக் லெவல் க்வெஸ்சன்ஸ் தான். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், நேச்சர் அண்ட் பிஹேவியர், வேர்ல்ட் ஆஃப் லிவிங், நேச்சர் ஃபினாமினன்,
எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சோஷியல் சயின்ஸில் மெட்ரிக் லெவல் க்வெஷ்சன்ஸ் தான் வரப்போகுது. அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா அண்ட் த கான்டெம்பரரி வேர்ல்ட், டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதுதான் உங்களுக்கு இந்த எக்ஸாமோட சிலபஸ். இந்த வேலைக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 இயர் ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் முடித்த உடனே உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுதான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா சர்டிஃபிகேட்ஸ்க்கான ஃபார்மேட்ஸும் இதே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கான ஃபார்மேட்ஸை நீங்கள் இதிலேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் நினைக்கிறீங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லிங்க்கையும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.